வணக்கம், இது வஞ்சமலர் தமிழ் கிரியேஷன். நீங்க சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக்கும் ஷேர் பண்ணுங்க. வஞ்சமலர் தமிழ் கிரியேஷனின் இனிய வணக்கங்கள். இந்திய ஏவுகணையின் தந்தை, கனவு நாயகன், மக்களின் ஜனாதிபதி என்றெல்லாம் போற்றப்படும், இன்று பிறந்தநாள் காணும் காலத்தை வென்ற கலாம் அவர்களுக்கு ஒரு சலாம். வாழ்ந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற வரிகளுக்கு ஏற்ப வாழ்ந்தவர் கலாம் அவர்கள். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார் என்று கேட்டால் உறுதியிட்டு சொல்லுவேன், மேதகு அப்துல் கலாம் ஐயாதான் என்று. இப்போ உலகின் புகழின் உச்சியில் உள்ள அறிவியல் விஞ்ஞானி, இந்திய குடியரசு தலைவர், இயற்கையை நேசிக்கும் உன்னத மா மனிதர் அவரின் பிறந்த நாளான அக்டோபர் 15 ஐநா சபையால் உலக மாணவர்கள் தினமாக 2010 நிர்ணயிக்கப்பட்டது. எனவே அவரின் பிறந்த நாளை அன்று முதல் இன்று வரை உலக மாணவர்கள் தினமாக கொண்டாடுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். வாழ்வில் சாதிக்க துடிக்கும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தூண்டுகோலாய் அமைவது அவரது பொன்மொழிகள் தான். கனவு காணுங்கள், அவற்றை நனவாக்க கடுமையாக உழைக்க வேண்டும். என்னால் முடியும், நம்மால் முடியும், இந்தியாவில் பிறந்த ஒவ்வொருவராலும் முடியும் என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள் என்றவர்தான் மேதகு அப்துல் கலாம் ஐயா. ராமேஸ்வரத்தில் பிறந்த அவர் ஏழ்மையின் பிடியில் சிக்கி இருந்தாலும் கல்வியின் மீது ஈடுபாடு கொண்டிருந்தார். சிறு வயதிலேயே புத்தி கூர்மையும் நுண்ணறிவும் கொண்டு விளங்கியதால் படிப்பில் தலைசிறந்த மாணவனாக விளங்கினார். ஒரு மனிதனின் வெற்றிக்கு காரணம் அன்னை, தந்தை, ஆசிரியர்கள்தான் என்று வாழ்ந்தவர்தான் மேதகு அப்துல் கலாம் அவர்கள். தனக்கு பாடம் கற்பித்த ஆசிரியர்களை நெஞ்சில் வைத்து போற்றியவர். ஒவ்வொரு மாணவர்களும் வெற்றி கனியை எட்டி பிடிக்க வேண்டும் என்றால் கடின உழைப்பு, பொறுமை, தன்னடக்கம், ஆர்வம், முயற்சி அனைத்தையும் அப்துல் கலாம் ஐயா போல் தன்னகத்தே கொண்டு திகழ வேண்டும். நாமும் நாளைய உலகில் அப்துல் கலாமாகவும் அக்னி ஏவுகணை நாயகர்களாகவும் ஜொலிக்க முடியும். நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்ற பொன்மொழிக்கு எடுத்துக்காட்டாக மாணவர்களாகிய நாமும் மா மேதையின் வழியை பின்பற்றி வாழ வேண்டும். அவர் பிறந்த நாளில் உறுதி எடுப்போம். வாழ்க பாரதம், வளர்க பாரதம். நன்றி.